காலையில் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். ஸோ எல்லாருமே ஸ்கூல் கிட்ஸ்லாம் நிற்கிறாங்க ஃபார் ஸோ ஆல் தீஸ் கம்பெனி வேன்ஸ் இதெல்லாம் இருக்கும். நல்லா இருக்குல்ல அதை பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் வந்து ஸ்கூல் கிட்ஸ் வந்து பேக் லஞ்ச் பேக்கோடு நிற்கிறாங்க, அப்படியே பக்கத்தில் வந்து கார்பரேட் கிட்ஸ் வந்து பேக்கும் லஞ்ச் பேக்கும் வச்சுட்டு வேனுக்காக நிற்கிறாங்க. லைக் யா, ஸோ யா, ஒன் ஆஃப் த கிரேட் திங் அம்பாசிடர் கார் வந்து இஸ் கமிங் பேக். ஆனால் ஐ டோன்ட் நோ, இப்போ எலக்ட்ரிக் காரில் போகிறாங்க, ஹோப்ஃபுல்லி ஐ டோன்ட் நோ எப்போ லான்ச் ஆகும் எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். பிகாஸ் நம்ம நான் வந்து சின்ன வயசில் வந்துட்டு முன்னாடி ஏர்லி ஸ்டேஜஸ்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட ஃபோன் கார்லாம் கிடையாது. சப்போஸ் ஊருக்கெலாம் போகிறோம், லைக் இன்னும் சதர்ன் தமிழ்நாடு, சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ரொம்ப ரீதியாக அங்கே தான் நமக்கு நேட்டிவ் திருநெல்வேலி பக்கம். ஸோ அதெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னா டாக்ஸி, இப்போலாம் ஓலா ஊபரில் இருக்கிறப்பலாம் அதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாப்பில் வந்து டாக்ஸி இருக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் அந்த பெஞ்சு சீட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு பெஞ்சு பின்னாடி ஒரு பெஞ்சு, இந்த மாதிரி ஒரு ஒரு கார் வந்து லைக்கிடும் அம்பாசிடர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தும் அந்த கார் வந்து ஸ்டாப் ஆக வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ரீசன் என்ன, ஒரே மாடல் ஒரே ஃபீச்சர், மேபி அதனால் கூட கஸ்டமர்ஸ் வந்து நிறையா டாய்ஸ் வந்த உடனே இதை விட்டுட்டாங்க போல. ஏன் பட் ஸ்டில் என்ன, அது ஒரு ஸ்டர்டி பில்ட்டாக இருக்கட்டும், லக்கேஜ் ஸ்பேஸாக இருக்கட்டும், உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பள்ளத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லா காரையும் வந்து தை சப்போர்ட்ருக்கா, இன்னைக்கு அண்டர் தை சப்போர்ட்ருக்கா, மேலே ஹெட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதான் நம்ம ஜாலியாக உட்காந்து ஒரு பெஞ்சில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ யா, இட்ஸ் எ வெரி குட் திங் அம்பாசிடர் இஸ் கம்மிங் பேக். ஆனால் எலக்ட்ரிக் காரில் ஏன் போகிறாங்கன்னு ஐ டோன்ட் நோ. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணப்போ எதுவுமே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்காமல் எந்த ஃபியூச்சரும் எதுவுமே வரல. லைக் இன்னும் அது ஒரு கிளாசிக்கும் ஒரு இன்னும் ஸ்டைல், அவ்வளோதான். இப்போ எப்படி வந்து புல்லட் வந்து கொஞ்ச நாள் வந்து யாருமே வாங்காமல் இருந்தாங்க, அதுக்கப்புறமா அது வந்து அந்த ரெட்ரோ ஃபினிஷ்காகவே வந்து திருப்பி ஒரு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிளாசிக் கார்ஸுக்குன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் மேபி பெட்ரோல் ப்ரைஸ் டீசல் ப்ரைஸ்லாம் இறங்கவே இறங்காது, எல்லாருமே ஃபியூச்சர் மூவிங்கிட்ட எலக்ட்ரிக் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு ஐ டோன்ட் நோ. மேபி இருக்கலாம், சரி அவங்க திருப்பி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக லாட் ஆஃப் ரிசர்ச் உள்ள போட்டிருப்பாங்க. அண்ட் நானுமே வந்து ஐ தாட் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நம்ம டெய்லி வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரோம், லைக் அப் அண்ட் டவுன் வந்து 80 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு வரோம். ஸோ எனக்குமே வந்து ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மந்த்லி ஒரு 20K ஆகிடுது. ஸோ நானுமே வாஸ் திங்கிங் ஒய் டோன்ட் வி கெட் அன் எலக்ட்ரிக் கார் அப்படின்னு. பட் ஏன்னா எலக்ட்ரிக் காரில் ஒரு சில என்ன சொல்கிறது ஒரு டவுட்டுன்னு சொல்லலாம், லைக் குவெரிஸ் இருக்குது. இன்னும் அது வந்து ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்கு வந்து செட் ஆகுமா, ஹவு ஃபார் த பேட்டரி லைஃப் வில் கம், ரிலையபிலிட்டி என்ன. ஏன்னா பிகாஸ் இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் வாங்குகிறோம், ஒரு மொபைல் வாங்கி அது பேட்டரியில் தான் இருக்கு இல்லையா. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு லேம் பண்ணுற நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம், லைக் யூஸ் பண்ணுவோம், அது வந்து 100% இருக்கும். அண்ட் ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் நாட்கள் போக போக ஒரு 2-3 இயர்ஸ் ஆக என்ன ஆகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி லைஃப் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஈவன் தோ தேசே நாங்கள் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நாங்கள் வந்து பேட்டரி வாரண்டி தரோம் அது இதை சொல்லுவாங்க. பட் அதோட வேரண்டியான ஒன்று இருக்குது, நார்மலாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் சார்ஜ் ஆச்சோ இல்லைனா வந்து டெம்பரேச்சர், நம்ம ஊரில் வந்து இருக்கிற ரியலி ஹாட் கிளைமேட்டு. ஸோ வந்து நம்ம நார்மல் பேட்டரி எல்லாம் பல்ஜ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஹவு சேஃப் இட் இஸ், பிகாஸ் இட் இஸ் அ டைரக்ட் கரண்ட், ரிலையபிளாக ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும். அண்ட் மோரோவர் இன்னொரு முக்கியமான விஷயம், லாங் ஜேர்னிஸ் வந்து போகலாம், போக முடியாதுன்றது கிடையாது, பட் அந்த சார்ஜிங் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அந்த டைம் வந்து கொடுத்தாகணும். மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ அங்கே ஒரு இடத்துல நின்று அந்த பிரேக் எடுத்துட்டு தென் வந்து வி கேன் மூவ். ஸோ அப்படின்ற ஒரு இஷ்யூவும் இருக்குது. ஸோ ப்ரைமர்லி ஐம் நாட் லுக்கிங் ஃபார் என்ன சொல்கிறது, ஒரு லாங் ஜேர்னிலாம் போனால் நான் வந்து எலக்ட்ரிக் கார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இன்னும். பட் யா, டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து ஐ திங்க் இட் வில்
be economical and also அங்கே என்னோட ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயே வந்துட்டு தே ஹாவ் தட் சார்ஜிங் ஸ்டேஷன். ஸோ அது வந்து இது சமூகத்தில் யூ கேன் யூஸ் இட் அண்ட் சார்ஜ் ஓவர் காஸ்ட் அப்படின்னு. அதனால தான் நானும் பார்த்துருந்தேன். என்னோடய ஆஃபீஸில் நிறைய எலக்ட்ரிக் காஸ் இருக்குது, பட் மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ போர்டு எல்லாமே வந்துட்டு நம்ம கேப் மாதிரி சர்வீசஸ் ஓட்டுறவங்க தான் ஹேவிங். ஐ திங்க் தி ஹேவ் டாடா டியாகோவோ சம்திங் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் காஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இஃப் யூ ஆர் ரியலி உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, ஆல்ரெடி இப்போ எலக்ட்ரிக் காஸ் யூஸ் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 1 year or 2 years யூஸ் பண்ணுறீங்க, அதோட ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, எந்த மாடல் கார் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டெஃபினட்டாக அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு கன்சிடர் இஃப் ஐம் கோயிங் ஃபார் அ எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அம்பாசிடர் கார் வந்தாலும் எலக்ட்ரிக்கோ டீசலோ பெட்ரோலோ வாட் எவர் இட் இஸ் நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்னும் அது நம்மளோட சைல்டுஹுட் டேஸ் கார் அது இல்லையா. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு காரில் போகிறோம் அப்படின்னாலே டக்கு அம்பாசிடர் தான் நிற்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ட் அந்த அம்பாசிடர் பிராண்டோட வந்து ஏன்னா நம்ம மட்டும் கிடையாது, நான் முந்தின ஜென்ரேஷன் நம்மளோட அப்பா அம்மா இருக்கட்டும் இல்லை தாத்தா ஜென்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அம்பாசிடர் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கார். ஸோ திருப்பி வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ரியலி கிரேட் திங் டு நோ. ஸோ லெட்ஸ் சீ எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வில் டிஸ்கஸ் ஆன் இட். அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, இஃப் யூஆர் ஹோல்டிங் எ கார் அண்ட் யூனோ கண்டிப்பாக எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் வேணும், நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க் மெசேஜ் பண்ணுங்கள், வி கேன் டிஸ்கஸ் அண்ட் சேட் லைக் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். யா ஸோ தட்ஸ் ஆல். ஏன்னா பிகாஸ் நான் பைக் வாங்கும்போதும் வந்து தாட் ஆஃப் கோயிங் ஃபார் எலக்ட்ரிக் பைக், பட் ஆனால் அதை வந்து அந்தளவுக்கு எனக்கு ரேஞ்சும் கிடைக்கல அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து எலக்ட்ரிக் பைக்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த ரிவால்ட் நோய் பார்த்துட்டு ஐ தாட் ஆஃப் கோயிங் ஃபார் நம்ம ரெகுலர் பெட்ரோல்க்கே நான் போயிட்டேன். அண்ட் ஆல்சோ யா எனக்கு வந்து நம்ம மோட்டோ பிளாகிங் அண்ட் ட்ராவல்ன்ற வர்றப்போ நமக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் டைம் நிறுத்திட்டு உட்காந்து சார்ஜ் போட்டுருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா வி ஷுட் பி இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 minutes பிரேக் எடுத்தோமா லன்ச் முடிச்சோமா தென் வி நீட் டு கண்டினியூ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து பேட்டரி வந்து செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலை. மேபி கார் வந்து இட் ஹேஸ் அ குட் ரேஞ்ச் இல்லையா, ஒரு சார்ஜ் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு 140-120 கிலோமீட்டர்ஸ் ஆச்சே ஷுட் கோ, அப்படின்னா தான் வந்துட்டு இட் இஸ் ஓகே டு கோ ஃபார் இட். பைக்கெலாம் வந்துட்டு இன்னும் 50-70 kilometers அதுவும் லைக் நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் ஏறு. நீங்கள் வந்து 60 போனால் தான் இந்த மைலேஜ், 50 போனால் தான் மைலேஜ்ன்ற மாதிரி தே ஆர் கிவிங் த நம்பர்ஸ். ஸோ அவ்வளோ மெதுவாக அப்படியே போயிட்டு நம்ம என்னைக்கு போய் ரீச் ஆகிறது தெரியாது. மேபி இந்த ஹைப்ரிட் வேரியேஷன் ஆர் சோலார் சார்ஜிங் நம்ம இடத்துலலாம் வந்து வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இந்த இன் தட் ஸ்டேட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ஜிங் வந்து அட்லீஸ்ட் ஃபுல் ஃப்ளெஜ் சார்ஜிங் பண்ணலாம், அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பார்ஷியல் லெவல் ஆஃப் சார்ஜிங் வந்து இஃப் இட் ஹேப்பன்ஸ் அண்டர் சன் அப்படின்னா இட் வில் பி ரியலி குட். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வர்றப்போ டெஃபினட்டாக வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆவாங்க. ஏன்னா இன்னும் யூ நீட் டு கோ அண்ட் ப்ளக் இன் அண்ட் வெயிட் ஃபார் 1 hour, 1.5 hours அப்படிலாம் வந்துச்சுன்னா அதுவே நிறைய பேர் யோசிக்க தோணும். அண்ட் ஆல்சோ முக்கியமாக வந்து காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஸ்பேர்ஸாக வந்து ஏன்னா நம்ம வண்டி இப்போ பெட்ரோல் வண்டி அப்படின்னா டீசல்னால் இல்லை அதுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது எல்லாமே இருக்குது சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே. பட் அந்த எலக்ட்ரிக் கார்னு வரப்போ அந்த மெயின் காம்பனண்ட் இஸ் த பேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேட்டரி அதோன்னு ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், இஃப் இட் இஸ் நாட் கவரிங் அண்டர் வாரண்டி என்ன ஆகும், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பேட்டரி. ஏன்னா அதில் மெயின் காம்பனண்ட்டே அதுதான், இட் இஸ் லைக் ஒரு ஒரு வெஹிக்கிளில் இன்ஜின் டேமேஜ் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் யா இட்ஸ் ஹவு ஃபார் எவ்வளோ நம்ம எத்தனை வருஷமாக நம்ம வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹவு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ஜின் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது இருக்காது இல்லையா. ஸோ தட் இஸ் த என்ன சொல்கிறது ட்ரைட் அண்ட் ப்ரூவ் அண்ட் ஒரு மெஷினாக அது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் கண்டிப்பாக, இப்போ நம்ம வண்டி பாருங்கள் ஈகோ ஸ்போர்ட் வந்து ஆல்மோஸ்ட்
1.5 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. இன்றைக்கும் வந்து இதை நம்மளோட இதை நம்பி நம்ம வந்து லாங் ரைடு எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் லாங் ட்ரைவ் வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா ஆர் இண்டியா டூர் போனோம்னா சத்தியமாக இதை நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஒரு ஸ்டார்டி அண்ட் பில்ட் குவாலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸ் வந்து இருக்குது. நான் ஈகோஸ் போட்டு சொல்ல மாட்டேன், நிறையா வண்டிஸ் அந்த வண்டிகள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரிலையபிலிட்டி எனக்கு அந்த எலக்ட்ரிக் காரில் கிடைக்குமா அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நீங்கள் சொல்கிற ஆப்ஷன்ஸ் எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம பார்ப்போம். நல்லா இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பார்ப்போம், அண்ட் ரியலி யூஸ்ஃபுல் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாமே, பட்ஜெட்லேருந்து எல்லாமே வந்து செட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து வி மே சூன் கெட் அன் எலக்ட்ரிக் கார் அப்படின்னா. அப்படி இல்லைனா நம்ம இதே வண்டி யூஸ் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆஃபீஸ் போய்ட்டு ஒரு ஃபைட் வைக்கணும், இட்ஸ் அ குட் நத்திங் பேட், பட் ஒன்லி திங் இந்த ஃபியூல் காஸ்ட் தான். ஃபியூல் காஸ்ட் வந்து அது வந்து இங்கே ஏறிட்டே தான் இருக்கும். யூனோ ஐ டோன்ட் திங்க் இட் வில் கெட் ரெடியூஸ்ட். இது வரைக்கும் வந்து இறங்கி நம்ம அதை பார்த்ததே கிடையாது. ஸோ வித் தேட் இன் மைண்ட் இது நம்ம பழகிக்கணும் அவ்வளோதான். யூனோ வி ஏர்ன் சம்பாதிக்கிறோம், வர இன்கம்லேயும் யூஆர் பேயிங் த டேக்ஸு, அதுக்கப்புறமா ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் வாட் யூ பைக்கணும் அதுக்குமே நம்ம டேக்ஸு, போகிற ரோடுக்கு வி ஆர் பேயிங் த டேக்ஸு, எல்லாத்துக்குமே நம்ம அதை பே பண்ணுறோம். அண்ட் அகெயின் நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுறது ஃபியூல் ப்ரைஸு, அது கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொன்னால் யாருமே கேட்குற மாதிரி தெரியல. அண்ட் யூனோ நோபடி வில் லிசன், அவ்வளோதான். இது வந்து தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அதை நம்ம வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணலாம். இன்னும் இப்போ லாரி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாள் பண்ணுவாங்க? ஏன்னா தேர் லைக் அதே என்ன சொல்கிறது, அவங்க லைஃபே வந்து அந்த டெய்லி வேஜஸாக இருக்கட்டும், அந்த அவங்க சேல்ரி வச்சு தான் ஓடிட்டுருக்கு. அவங்க வந்து உட்காந்து ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா யாருக்கு லாஸு? மீடியாவும் ப்ரெஸ் எல்லாம் வந்துட்டு டிஆர்பிக்காக வந்து ஆகும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு கண்டென்ட் போட்டுருப்பாங்க. தென் இன்னும் பீப்புள் ஹூ ஷுட் பி லிஸ்னிங் அவங்களுக்கே நல்லாவே தெரியும், ரெண்டு நாள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, மூணாறு நாள் திருப்பி லைக்கும், அதே வில் பி பேக் டு ஒர்க் அப்படின்றது வந்து அவங்களுமே நிறையா பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபியூல் ப்ரைஸ் அப்படின்னு வர்றப்போ இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இடம் வெதர் நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு. ஸோ அந்த இது போயிட்டுருக்கு. யா ஸோ எலக்ட்ரிக் கார்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா அதோட வேர் அண்ட் டேர் எப்படி இருக்கும், அண்ட் யூனோ அது அமௌண்ட் லெவல் ஆஃப் வேஸ்டேஜ் எவ்வளோ வரப்போது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் நார்மலாகவே நம்ம சொல்லுவோம் ஒரு பேட்டரி வந்து யூ ஷுட் நாட் டிஸ்போஸ் இந்த ட்ராஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் அது நம்ம இதில் 95% யாருமே அதை வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ இமேஜின் ஈவினிங் ஒரு பெரிய ஒரு ஒரு கார் ஜங்கே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் யூ ஹாவ் த வேஸ்ட் ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கார் சீசன் எதாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் வந்துட்டு இன்னும் கண்டிப்பாக வேரண்டியில் வரும், பழைய கார்ஸ்லாம் டம்ப் பண்ணுவாங்க, அண்ட் வாட் வில் ஹேப்பன் டு த ஓல்டு பேட்டரிஸ், அதெல்லாமே வந்து இஸ் இட் கோயிங் டு பி அ பிக் பொல்யூஷன் இஷ்யூ. அதுவே நம்ம கொஞ்சம் சீரியஸ் அதில் கெமிக்கல் நம்ம அதை எங்கே போய் டம்ப் பண்ண போகிறோம், எங்கே பண்ணுவாங்க, இன்னும் மெக்கானிக் ஷெட்ஸ்லாம் இங்கெல்லாம் இருக்கிறப்போ ப்ராப்பராக பண்ணுவாங்களா, எவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் வெதர் த கார் கேன் ஹேண்டில் த ஹீட், நம்மளோட கிளைமேட்டாக இருக்கட்டும் கண்டினியூஸ் ட்ரைவிங்காக இருக்கட்டும் ஏதாச்சும் ஆகுமா, மேல் ஃபங்க்ஷன்னா அது வந்து வில் இட் எண்ட் அப் இன் அ சீரியஸ் ஆக்சிடெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, வி நீட் டு திங்க் அபவுட் இட். பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரீதிங் இன் த பேட்டரி, பட் ஐ டோன்ட் நோ பேட்டரி இஸ் ரியலி க்ரீனானு எனக்கு தெரில. மேபி யாராச்சும் இஃப் யூஆர் ஸோ மச் இன் டு ஆட்டோமொபைல் திங், இஃப் யூனோ ஆட்டோமொபைல் வந்து ஆட்டோமொபைல் இந்த கார்ஸில் வந்து யூஸ் பண்ணுற பேட்டரிஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் எக்கனாமி அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், இன் வாட் வே இட் இஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு. இஃப் யூஆர் லைக் டம்பிங் 1000 to 2000 கார் பேட்டரி இன் அ டே இன் அன் ஆர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேஜ் வந்துடும் இஃப் எவ்ரிபடி இஸ் மூவிங் டு எலக்ட்ரிக் கார்ஸ். ஸோ அந்த மாதிரி ஓல்டு பேட்டரிஸ்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க, வெதர் கேன் ரீசைக்கிள் இட் ஆர் நாட், அதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன டேமேஜஸ் வரும். ஸோ வி டோன்ட் நோ, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக்ஸு இதெல்லாம் வச்சுட்டு வி ஆர் ஃபேஸிங் ஸோ மச் ஆஃப் ட்ரபிள். இதுவுமே வந்து எப்படி இருக்க போகுது நமக்கு சீரியஸாகவே தெரியல. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து எப்போவுமே எந்த விஷயமும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக யோசிக்க மாட்டோம்,
இல்லையா, எல்லாமே வந்து நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிப்போம். ஸோ வில் சி, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய